வழக்கில் மாட்டீங்கன்னா எப்படி வழக்கில் தப்பிக்கிறது குறித்து நீ பேசு. இல்லை கே டி ராகவன் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் பொதுச் செயலாளர் அவர் சாமி ரூமில் உட்காந்து ஆட்ட வேண்டிய மணி ஆட்டாமல் வேறு மணி ஆட்டி பிரச்சனையில் மாட்டிக்கின்னு இன்னைக்கு ஊரே காரித்து போது அதுலேருந்து அந்த விமர்சனத்தை தான் நம்ம எப்படி வளர்றதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி அப்படி ஏதாவது ஒரு பிராடுத்தனமாக பேசிட்டு போ. நான் ஹெச் ராஜா ரேஞ்சுக்கு உன்னை பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஹெச் ராஜா ரேஞ்சுக்கு நான் உன்னை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ ஹெச் ராஜா கூட இறங்கி என்ன பேசு. நான் அவ்வளோ ஒரு தகுதி நீ நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ தரமான ஆள் கிடையாது. நான் ஒரு ஒரு தெரு பொறுக்கி மாதிரி தான் நான் பேசுவேன். நான் தெருவில் பம்பரம் விடுற பையன், கோலி ஆடுற பையன். நீ எல்லாம் என்ன அவ்வளோ பெரிய ரேஞ்சில் விற்காத. என்ன நீ பண்ட பண்டியா ஹெச் ராஜா எப்படி பேசுறியோ அந்த மாதிரி நீ என்ன பேசுனு என்னை பேச வைக்கிறதுக்காக நீ இப்படி பேசுற என்னன்னு தெரியல மாரிதாஸ். இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நீ பயந்துன்னு பேசுன. என்ன பேசுன? துணை பிரதமர் ஆக போறாரு மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டு முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் ஆக போறார் என்று நடக்க போவதை சொன்னது யார் என்று கேட்டால் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நீ தான். ஏன்னா ஒரு எதிரிக்கு தான் தெரியும் நம்மளுடைய பலம் என்னன்னு சொல்லி. எப்படி சீமான் ஒரு காமெடி பீஸோ, ஹெச் ராஜா ஒரு காமெடி பீஸோ, சுப்பிரமணிய சாமி ஒரு காமெடி பீஸோ, அர்ஜுன் சம்பத் ஒரு காமெடி பீஸோ, இன்னைக்கு எல்லா காமெடி பீஸுகளையும் மிஞ்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொலிட்டிக்ஸ்ல நம்பர் ஒன் காமெடி பீஸ் யாருன்னு கேட்டா நீ ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான். வணக்கம் அன்பார்ந்த உடன்பிறப்புகளே, இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அந்த ஆள் வாய் வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டார் மாதிரி தெரியுதுங்க. ஆமாம், அந்த ஆள் வாய் வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டார். பேச வேண்டிய விஷயம் இந்த நாட்டில் எவ்வளவோ இருக்குது. அரசியல் பேச வேண்டிய விஷயம் இந்த நாட்டில் எவ்வளவோ இருக்குது. நான் அண்ணாமலைக்கு சொல்கிறேன், நீ வந்து தமிழ்நாட்டில் உன் கட்சியை எப்படி வளர்க்கணுன்றது உக்காந்து யோசித்து முடிவு பண்ணி இளைஞர்கள் எப்படி உன் கட்சிக்கு ஈர்க்கணும், என்ன போய் சொல்லலாம், எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், என்ன மக்கள் மத்தியில் பேசலாம், நம்ம கர்நாடகாவில் போலீஸாக இருக்கும் போது என்ன பிராடு பித்தலாட்ட வேலையெல்லாம் பார்த்தோம், அந்த வேலையை இங்கே பார்த்து இந்த கட்சி வளர்க்க முடியுமான்ற முயற்சி வேணான்னு எடு. ஏன்னா உங்கள் கட்சி அது. ஆனால் யாரும் உங்கள் கட்சிக்கு வரமாட்டாங்க. இந்த திராவிட மண் அச்சா, இது தளபதி முதலமைச்சராக கூட திராவிட மண். அதை விட்டுட்டு நீ வந்து பைத்திகாரத்தனமாக இஷ்டத்துக்கெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரியம் குறித்தும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அது வந்து திருட்டு கட்சின்னு சொல்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மக்களை ஏமாத்திருச்சின்னு சொல்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் சினிமா நடிகர்களை வைத்து ஒரு வளர்த்த கட்சின்றது, இந்த மாதிரி தேவையில்லாமல் நீ வந்து பேசினிருந்த இத்தினால உனக்கு பதில் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி உன்னுடைய வாய்க்கொழுப்பு நீ என்ன சொல்கிற, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த வழக்கறிஞர்கள் கூட்டத்தில் பேசும்போது மிகுந்த மரியாதைக்குரிய எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளங்கிரணியினுடைய செயலாளர், எங்கள் இளைய தளபதி, எங்கள் இளைய சூரியன், தமிழக அரசியலினுடைய இளவரசன், இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏகவசனத்தில் பேசுகிறாய். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை மரியாதை இருக்காது. நீ படித்த படிப்புக்கு மரியாதை தர. அப்புறமா நான் வந்து உன்னை ஹெச் ராஜா ரேஞ்சுக்கு இறங்கி பேசுகிற மாதிரி என்னை கொண்டு போயிடாத. புரியுதா? அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பற்றி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி கிடையாது. எங்கள் ஆறுயிர் இளைய தளபதி, எங்கள் இளைய சூரியன், தமிழகத்தில் மட்டுமில்லாமல் இந்தியாவின் சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் காலிலே போட்டிருக்கிற செருப்பு தூசிக்கு கூட அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நீ சமம் கிடையாது. இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் என் வாயிலிருந்து வாங்காத. எங்கள் இளைய தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் காலில் போட்டிருக்கிற செருப்பு தூசிக்கு கூட அண்ணாமலை நீ சமம் கிடையாது. என்ன நீ வந்து உன் வக்கீல் கூட்டத்தில் பேசணும்னா உன்னுடைய வக்கீலுடைய அணிகள் எப்படி செயலாற்றணும்னு சொல்லு. இல்லை நம்ம பைத்திகாரத்தனமாக பேசி நம்ம வழக்கில் மாட்டிங்கன்னா எப்படி வழக்கில் தப்பிக்கிறது குறித்து நீ பேசு. இல்லை கே டி ராகவன் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் பொதுச் செயலாளர் அவர் சாமி ரூமில் உட்காந்து ஆட்ட வேண்டிய மணி ஆட்டாமல் வேறு மணி ஆட்டி பிரச்சனையில் மாட்டிக்கின்னு இன்னைக்கு ஊரே காரித்து போது அதுலேருந்து அந்த விமர்சனத்தை தான் நம்ம எப்படி வளர்றதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி அப்படி ஏதாவது ஒரு பிராடுத்தனமாக பேசிட்டு போ. இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இருந்தாலும் பேசுகிறாரு. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்ற அவருடைய வக்கீல் கூட்டத்தில் சொல்லுகிறார், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் தலைவராக வர முடியாது, ஒரு கோழி அடைக்காக்கிற மாதிரி அவங்க வளர்க்குறாங்க. அண்ணாமலை அண்ணாமலை, பல்ல ஒடிப்பன் நீ பேசணில்ல, நீ வந்து பல்ல ஒடிப்பன் பேசணில்ல, அரவக்குறிச்சியில் நீ பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வேட்பாளராக நிற்கும் போது பல்ல ஒடிப்பன் நீ தான் பேசின. யாரை பேசின? மாண்புமிகு தமிழகத்தினுடைய இன்றைய மின்சாரத்துறை அமைச்சர், அன்று கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், எங்கள் கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை
பல்ல ஒடிப்பன் பேசினா அது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உடன்பிறப்புகளை அடிப்பேன் உதைப்பேன் என்று ரவுடித்தனமாக பேசிய ஒரு முன்னாள் போலீஸ் ரவுடி நீ அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்றன்னா உதயநிதி வந்து தலைவராக முடியாது அங்கே போ கோழி அடைக்காக்குற மாதிரி அடைக்காக்குறாங்கன்னு சொன்னா அண்ணாமலை கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் கலைஞரை பற்றி நான் அன்னைக்கே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பேசுகிற சொற்பொழிவாளர் பெருமக்கள் எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர்கள் அனைவரும் உனக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சித்து பேசலாம் இது ஜனநாயக நாடு எதிர்கட்சிகள் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் எங்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் இளவரசர் இளைய தளபதி ஆர் உயிரண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் ஆனால் அநாகரிகமாக விமர்சனத்தை வைத்தால் அண்ணாமலை உனக்கு மரியாதை கெட்டுடும் சொல்றேன் உனக்கு மரியாதை கெட்டுடும் தலைவராக இருக்கிற தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்ல கோழி மாறி அடைக்காக்குறாங்க பொத்தி பொத்தி வளர்றாங்க தலைவரே ஆக முடியாது என்று சொல்லி நீ வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலினோட பற்றி பேசுறிய யாரோட பேரன் அவர் தலைவர் கலைஞருடைய பேரன் அவர் உடம்புல ஓடுவது திராவிடத்தின் ரத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பம் அவர் தாயின் மடியில தவழகிற நேரத்தில் கலைஞருடைய பேச்சை கேட்டவர் கலைஞருடைய பேச்சை கேட்டவர் எங்கள் ஆர் உயிரண்ணன் இளைய தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் தலைவராக முடியாது சொல்ற போடால் லூ பூல் யாரப்பா சொல்ற தலைவராக முடியாது சொல்லி இன்றைக்கு இந்த பூமி பந்தில் இருக்கக்கூடிய திராவிட இனத்தினுடைய தமிழ் இனத்தினுடைய தட்டி எழுப்பிய முரசு கொட்டிய ஒரு பத்திரிகை முரசொலி பத்திரிகை எங்களுடைய தன்மான தலைவர் முத்தமிழறிஞர் மூதறிஞர் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துவிட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் 14 வயதிலே கையெழு பத்திரிகையாக முரசொலி என்று துவங்கி அவர் முதல் எழுதிய கட்டுரை இளமை பலி என்று கட்டுரை எழுதி அன்றைக்கே தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா அவர்களால் பாராட்டுக்களை பெற்ற அந்த தலைவன் கலைஞர் கையெழு பத்திரிகையாக துவக்கப்பட்ட முரசொல் இன்றைக்கு திராவிட இனத்தின் பத்திரிகை இன்றைக்கு தமிழ் இனத்தின் மக்களுக்காக இன்றைக்கு கருத்துக்களை வெளியிடுகிற பத்திரிகை கலைஞரின் பத்திரிகை முரசொலி பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குநராக பல ஆண்டு காலம் பணியாற்றிய பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய பேர் ஆதரவோடு லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளினுடைய பேர் ஆதரவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் தான் எங்கள் ஆர் உயிரண்ணன் இளைய தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தலைவராக தகுதி என சொல்றேன் நீங்க என்ன பெரிய புடி விடுவீங்களோ அண்ணாமலை நீங்க என்ன புடி விடுவீங்களோ நான் நீ படிச்ச ஒரு படிப்புக்காக தான் அவனுக்கு நான் மரியாதையா பதிவுகள் போட்டேன் நான் ஹெச் ராஜா ரேஞ்சுக்கு உன்னை பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஹெச் ராஜா ரேஞ்சுக்கு நான் உன்னை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா நீ ஹெச் ராஜா கூட இறங்கி என்ன பேசு நான் அவ்வளோ ஒரு தகுதி நீ நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ தரமான ஆள் கிடையாது நான் ஒரு ஒரு தெரு பொறுக்கி மாதிரி தான் நான் பேசுவேன் நான் தெருவில் பம்பரம் விடுற பையன் கோலி ஆடுற பையன் நீ எல்லாம் என்னை அவ்வளோ பெரிய ரேஞ்சில் விற்காத என்னை நீ பண்ட பண்டியா ஹெச் ராஜா எப்படி பேசுறியோ அந்த மாதிரி நீ என்னை பேசுன்னு என்னை பேச வைக்கிறதுக்காக நீ இப்படி பேசுற என்னன்னு தெரியல மாரிதாஸ் என்ன என்று சொன்னால் நான் என்னை மட்டும் சொல்லவில்லை ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சொற்பொழிவாளர்கள் திராவிட இயக்கத்தின் சொற்பொழிவாளர்களாம் என்னை நீங்கள் அசிங்கமாக நீங்கள் பேச வேண்டும் அப்பொழுதுதான் எனக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் தினமும் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் நான் பேசப்பட வேண்டும் எனவேதான் திமுகனுடைய தலைவர் மறைந்த தலைவர் கலைஞரை பற்றி பேசுகிறேன் முதலமைச்சர் மாண்புமிகு திரு தளபதி ஸ்டாலினை பற்றி பேசுகிறேன் எனவேதான் உங்களின் எதிர்கால தலைவர் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுகிறேன் என்கின்ற அந்த பைத்தியக்கார உணர்வோடு நீ பேசுகிறையா என்னவென்று எனக்கு தெரியாது உதயநிதி பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது உதயநிதி தலைவராக முடியாதுன்னு சொல்ற அந்த பைத்தியக்கார அண்ணாமலைக்கு சொல்றேன் எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை இன்றைக்கு தமிழினத்தின் தந்தையாக தமிழகத்தின் முதலமைச்சராக நாளைய பிரதமர் என்று ஒட்டுமொத்த இந்திய மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் சென்னையினுடைய மத்திய சிறையில் மிசா கைதியாக இருக்கும் பொழுது அப்ப வந்து எங்க அண்ணி போய் தலைவர் தளபதியை போய் அந்த சிறையிலே போய் இரும்பு கம்பிகள் நடுவிலே பார்க்கிறார் தளபதி அப்பொழுது தளபதியை பார்க்கும் பொழுது அண்ணனுடைய கருவறையில் வயிற்றில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அவங்க அப்பா ஜெயில இருக்கும் போது பிறந்தவர் யாரு இளைய தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நீ தலைவராக முடியாது சொன்னே பைத்தியக்காரா அவர் வந்து எவ்வளவு பெரிய தலைவர் இந்த சின்ன வயசுல அவருக்கு எவ்வளவு ஒரு பேச்சாற்றல் இருக்குது ஒரு தொண்டர்களை அரவணிக்கிறாரு அவர் அரசியலுக்கு வந்து நான் புதுசா அவர் பிறந்ததே அரசியல் குடும்பத்தில் பிறந்திருக்காரு அவர் சிறப்பாக முரசொலி அறக்கட்டை தலைவராக பணியாற்றிய காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞரணி தொடரெல்லாம் அவரை இளைஞரணி செயலாளராக ஏற்றுக்கொண்டு அவர் இளைஞரணி செயலாளராக ஏற்றுக்கொண்டு கொரோனா காலகட்டத்தில் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு சொந்த பணத்திலே அவர் அரிசி பருப்பு மல்லிகை சாமான் பொருட்கள் எல்லாம் வழங்கி நிதி உதவி வழங்கி எத்தனை லட்சம் குடும்பங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி சார்பிலே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காப்பாற்றினார்கள்
இன்றைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராக நின்றார். ஆனால் உதயநிதி பத்தி பேசுகிற ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, உன்னை பார்த்து கேட்கிறேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நின்று உன்னால் அரவக்குறிச்சி தொகுதியிலே வெற்றி பெற முடிந்ததா? உன்னுடைய பிஜேபியினுடைய அன்றைய தலைவர், இன்றைய ஒன்றிய அரசினுடைய இணையமைச்சராக இருக்கக்கூடிய திரு முருகன் அவர்களால் நின்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற முடிந்ததா? அந்த பைத்தியக்காரன், உலக மனதும் பாதிக்கப்பட்ட சங்க தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஹெச் ராஜா, இன்னைக்கு அவன் இடத்தை தான் நீ பிடிச்சிருக்க பிஜேபியில. நீ இன்னைக்கு ஒரு காமெடி பீஸ் ஆயிட்ட அண்ணாமலை கூட. எப்படி சீமான் ஒரு காமெடி பீஸோ, ஹெச் ராஜா ஒரு காமெடி பீஸோ, சுப்பிரமணிய சாமி ஒரு காமெடி பீஸோ, அர்ஜுன் சம்பத் ஒரு காமெடி பீஸோ, இன்னைக்கு எல்லா காமெடி பீஸுகளையும் மிஞ்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொலிட்டிக்ஸ்ல நம்பர் ஒன் காமெடி பீஸ் யாருன்னு கேட்டா நீ ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான். அது அண்ணாமலை கேட்கற, நீ தேர்தலில் தோத்த, ஹெச் ராஜா தேர்தலில் தோத்தா இருந்தாலே உங்களுடைய இன்றைய ஒன்றிய அரசுடைய இணையமைச்சர் திரு முருகன் தேர்தலை தொற்றார். எல்லோரும் தேர்தலை தொட்ட நேரத்தில் முதல் முதல் தேர்தலை சந்தித்தது, முதல் முதல் தேர்தலை சந்தித்தார் சேப்பாக்கம் திருவலைக்கேணி தொகுதியிலே எங்கள் இளைய தளபதி ஆர்வீரண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் முதல் முதல் தேர்தலை சந்தித்து ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே சேப்பாக்கம் திருவலைக்கேணி தொகுதியிலே அண்ணன் உதயநிதி வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று இந்த நிமிடம் வரை மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பெரிய தலைவருடைய மகன். இருந்தாலும் நான் ஒரு சாதாரண தொண்டனாக, மக்களில் மக்கனாக, உங்களில் ஒருவன் என்கிற உணர்வோடு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் பாத்ரூம் கழுவுறாரு, குப்பை பெறுகிறாரு. அவர் ஒரு நாளைக்கு குறைந்தது 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொகுதி மக்களோடு செலவிட்டு தொகுதி மக்களுக்காக பணியாற்றி கொண்டு அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த தாய்மார்கள் கூட என் ஊற்றுப்புள்ள உதயநிதி, இனிமே நாங்கள் உயிரோடு வரைக்கும் எங்க புள்ள உதயநிதி தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லி அந்த அளவுக்கு தாய்மார்களுடைய இதயத்தில் இடம்பெற்று மக்களின் பேர் ஆதரவை பெற்றிருக்கக்கூடியவர் எங்களை நேயம் தலை இளைய தலைவர் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரை பார்த்து விட்டு நீ வந்து அவர் தலைவரே ஆக முடியாதன்றிய அந்த ஆள் பேசுகிறான். அந்த கூட்டத்தில் நான் 159 தொகுதியில் பிஜேபி, 69 தொகுதியில் வந்து அடுத்த தேர்தலில் ஜெயிச்சிடும், 40 தொகுதியில் நாங்கள் பிஜேபி ஜெயிக்கணும். நீ என்னென்ன பேசினுப்போ, நீ என்னென்ன பேசினுப்போ, அப்பி தவிர 4 தொகுதியில் ஜெயிச்சிட்டிங்க. அடுத்த தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இல்லை 3 ஆண்டுகளில் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அடுத்த 5 ஆண்டு படித்தரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாகட்டும், ஒரு இடத்துல கூட இந்த பிஜேபியுடைய சங்கி கூட்டம் உங்களால் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாது, ஒரு இடத்துல கூட வெற்றி முடியாது. நான் பணிவோடு சொல்லுகிறேன், மரியாதையோடு சொல்லுகிறேன், நீ படிச்சிருக்கிற ஆளுன்றதால, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தான்றதுனால சொல்கிறேன். அண்ணன் உதயநிதி பற்றியோ, தலைவர் கலைஞருடைய குடும்பத்தை பற்றியோ, திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியோ நீ பேசினால் உனக்கு மரியாதை இருக்காது. அதன் பிறகு நான் என்னுடைய பாணியில் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் அந்த அண்ணாமலைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த அந்த ஆள் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னு கேட்டால், 1970 வந்து தமிழ்தாய் வாழ்த்து எழுதினாங்க. அந்த தமிழ்தாய் வாழ்த்தில் வந்து நிறைய மாற்றத்தை பண்ணிட்டார் கலைஞர், நிறைய மாற்றத்தை பண்ணிட்டார். ஊரை வந்து ஏமாற்றி திராவிடத்தை வளர்த்தாங்க, சினிமா நடிகரை வச்சு திராவிடத்தை வளர்த்தாங்க, மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. நீ உன்னை ஃப்ராடு நான் சொல்லாமல் சொல் மனாவா, உன்னை ஃப்ராடுன்னு சொல்லவா, என்ன மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, என்ன என் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து நீங்கள் பிஜேபி, மக்களை ஒரு முறைக்கு ரெண்டாவது முறை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது நீங்கள் பிஜேபி, உங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் தான் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார். யார் திமுக பார்த்து திராவிடத்தை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார் என்று சொல்லுகிற ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு சொல்கிறேன், யார் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்? இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வந்ததோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சொன்னதையும் செய்திருக்கிறது, மக்களுக்கு சொல்லாததையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. நீ குறைக்க வேண்டிய பெட்ரோலுக்கு வரிய 3 ரூபாய் தளபதி குறைச்சிருக்காரு. சொன்ன மாதிரி எல்லா தாய்மார்களும் இன்றைக்கு பேருந்தில் இலவசமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். பாலுக்கு லீட்டர் 3 ரூபாய் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. மல்லிகை சாமான் அந்த நியாய விலைக்கடையில் சொன்னது போல் தேர்தல் நேரத்தில் கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் பணத்தை வழங்கியிருக்கிறோம், மல்லிகை சாமான் பொருட்களை வழங்கியிருக்கிறோம். இப்படி எண்ணற்ற சாதனைகளை இன்றைக்கு தலைவர் தளபதியினுடைய ஆட்சியில் இன்றைக்கு செய்து கொண்டு படிப்படியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலகட்டத்தில் இன்றைக்கு படிப்படியாக சொல்லுகிற தேர்தல் வாக்குறுதியெல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது. எல்லா துறை அமைச்சர்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா துறை அமைச்சர்களும் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ என்ன இந்துத்துவாக்கு எதிரி, இந்துத்துவாக்கு எதிரின்னு சொல்லி நீ வந்து பொய்யா பேசுனுகிறீ அண்ணாமலை, நீ தான் என்ன பெரிய சாமியார் மாதிரி, நீ தான் என்ன பெரிய சாமியார் மாதிரி இந்துத்துவாக திமுக. இன்றைக்கு இந்து மதத்திற்கு முக்கியத்துவம் தருகிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு அனைத்து இந்து கோயில்களுக்கும் பல்வேறு சலுகைகளை செய்து பல்வேறு கோடிக்கணக்கான சொத்துக்களை மீட்டெடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தான், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். வேறு இன்னைக்கு காலையில் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்தினுடைய மானிய கோரிக்கைகளை மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் ஆலோசனைப்படி வழிகாட்டுதல்படி நீ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோயிலில் போய் மொட்டை போட்டாலும் காசு கிடையாது, நீ கோயிலில் போய் மொட்டை போட்டால் கூட காசு கிடையாதுன்ட்டாங்க.
எனவே அந்த அளவுக்கு இன்றைக்கு ஆலயங்களுக்கு பல்வேறு சலுகைகள் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு கோயிலுக்கு நல்ல முறையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு தந்து அனைத்து ஆலயங்களும் சொத்துக்களாக மீட்டெடுக்கப்பட்டு அனைத்து கோயில்களிலும் இன்றைக்கு சிறப்பான அபிஷேகம் என்று இன்றைக்கு இந்து சமய அறநிலைத்துறை இன்றைக்கு சிறப்பாக தலைவர் தளபதியுடைய வழிகாட்டினுடைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சிறப்பான ஆட்சியை பார்த்து நீ குறை சொல்றேன்னு சொன்னால் அதற்கு கூட நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? அண்ணன் இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய கிரேஸ் என்னவென்று கேட்டால் மக்களின் கிரேஸ், பப்ளிக் கிரேஸ். அவர் முதல் முதல் தேர்தல் பிரச்சாரத்தை கொண்டு உள்ள ஒரு பேச்சு, யதார்த்தமான பேச்சு. மக்களை கவர்ந்தார், தாய்மார்களை கவர்ந்தார், மாணவர் சமுதாயத்தை கவர்ந்தார், இளைய சமுதாயத்தை கவர்ந்தார். இந்த சட்டமன்ற தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் எங்கள் இளைய தளபதி ஆர்யண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தேர்தல் பிரச்சாரம். ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்திலே மக்கள் கடலில் நீந்தி வந்தார். எங்கடா எய்ம்ஸ் மருத்துவமனையின் ஒரே ஒரு சங்கல வச்சுன்னு பேசினார். இதை அன்றைக்கு இன்றைக்கு சட்டமன்றத்தில் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். எங்க உதயநிதி ஸ்டாலின் சார், ஒரே ஒரு செங்கல் நீங்க வச்சுங்க எய்ம்ஸ் மருத்துவமனையின், அதை கூட ஒரு எடுத்து வந்துட்டாருன்னு சொல்லி அண்ணன் மாசு அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசினார். கேட்டே இல்லையா உனக்கு? இன்னைக்கு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்று பெயர் எடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் அரவணைக்கிற விதம் கட்சி தொண்டர்களையும் பொதுமக்களையும் அந்த அளவுக்கு அரவணைக்கிறார். அவருக்கு இருக்கிற திறமையில ஒரு கடுகளாவது அண்ணாமலை உனக்கு இருக்கிறதா? குழந்தையா இருக்கும் போதே, 4 வயசு குழந்தையா இருக்கும் போதே அவருடைய தந்தை தமிழகத்தின் தன்மை மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்களை, இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவர் தூக்கிட்டு போய் ஆர்ப்பாட்டத்துக்கும் மறியலுக்கும் போராட்டத்துக்கும் போயிருக்கார். படிப்படியாக அரசியல் அவரும் உழைத்துதான் அரசியலுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். தொண்டனால் ஒரு இளைய தலைவனாக உருவாக்கப்பட்டிருக்கிறார் எங்கள் இளைய தளபதி ஆன உதயநிதி ஸ்டாலின். அவர் வந்து யாரும் அவங்க கூட்டத்தில் அவரை கொண்டு வரல, தொண்டன் அவரை ஏற்றுக்கணும். அவரை பார்த்து நீ என்ன தலைவராக வர முடியாது, வந்துட்டா வந்து என்ன பண்ணுவேன்? இப்போ சொல்கிறேன் பார் அண்ணாமலை, நீயே தான் சொன்ன இதே எங்க வேலூர் மாவட்டத்தில் பிஜேபி கூட்டத்தில் பேசும்போது, ஒட்டுமொத்த இந்தியாவை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அனைத்து மாநிலத்தினுடைய பல்வேறு கட்சிகளை தன் கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்துவிட்டு அவர் தலைவர் கலைஞர் போல் தேசிய அளவில் அரசியல் செய்து அடுத்து மிக விரைவிலே அவர் இந்த நாட்டினுடைய துணை பிரதமராக பொறுப்பேற்கிற ஒரு திட்டத்தில் இருக்கிறார். திரு மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய துணை பிரதமராக பொறுப்பேற்கும் பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அந்த நாற்காலியில் அமரப்போகிறார். அதற்கான பணியை தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னது யார் என்று கேட்டால், உதயநிதி தலைவராக முடியாது என்று பைத்தியக்காரத்தனமாக பேசியிருக்கிற இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நீ தான் பேசினாய். இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நீ பயந்துன்னு பேசின. என்ன பேசின? துணை பிரதமர் ஆக போறார் மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டு முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் ஆகப்போறார் என்று நடக்க போவதை சொன்னது யார் என்று கேட்டால் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நீ தான். ஏன்னா ஒரு எதிரிக்கு தான் தெரியும் நம்மளுடைய பலம் என்னன்னு சொல்லி, ஆயிரம் தான் நீ படிச்சிருக்கிற, எனவே உனக்கே தெரியும். துணை பிரதமர் இல்லை, இந்த நாட்டினுடைய பிரதமர் தான் தளபதி ஸ்டாலின் அடுத்தென்று இந்திய நாட்டின் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அது அவர் முடிவெடுக்க வேண்டும், அவர் கலைஞரின் மகன். எனவே உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வருவதற்கான திட்டம் இன்றைக்கு திமுகவினர் தீட்டிக் கொண்டிருக்கிறார் என்று முதல் முதல் பேசியது யார் என்று கேட்டால், இப்படி சமூக வலைத்தளங்களிலே கழகத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிற குடியாத்தம் குமரன் போன்ற பேச்சாளர்களை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நீ தான் சொன்ன. பிரதமரா ஸ்டாலின், துணை பிரதமரா ஸ்டாலின் வரப்போறாரு, தமிழ்நாட்டின் முதலமைச்சரா மு க ஸ்டாலின் வரப்போகிறார் என்று 10 நாட்களுக்கு முன்னால் பேசிய இதே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இன்னைக்கு நீ தலைவரா வர முடியாது சொல்றேன் எண்ணி இன்னும் ஒரு சில மாதங்களில் பாரண்ணன் இளைய தளபதி ஆர்வீரண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வளர்ச்சியை பார். இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வாரிசு இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா எடுத்து விட்ட பூனை. எப்பவுமே எடுத்து விட்ட பூனை எலி பிடிக்காது நைனா. அண்ணாமலை எடுத்து விட்ட பூனை எலி பிடிக்காது, அதுவா போய் வேட்டையாடி எலியை பிடிக்கணும். நான் பூனைக்கு ஒப்பிடல, இது சிறுத்தை. இந்த சிறுத்தை குட்டியா இருக்கும் போது தாய்ப்பால் பிடிக்கும், அப்புறமா தாய் வேட்டையாடி அந்த கறி எடுத்துன்னு வந்து பல்லுல துண்டு துண்டா பிச்சு குட்டிக்கிட்ட போகணும் சாப்பிட சொல்லி. ஆனா எங்க குட்டிக்கு இதுல, எங்க சிறுத்தை குட்டி, எங்க இளைய தளபதி சிங்கக்குட்டி, எங்க சிறுத்தை குட்டி, எங்க புலிக்குட்டி, எங்க குட்டிக்கு இதுல இவங்க வந்து வேட்டையாடுது அப்படின்னு கேட்டால் தானா வேட்டையாடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவன் இளைய தளபதி ஆர்வீரண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவர் தலைவராக வர முடியாது அது எது என்று பைத்தியக்காரத்தனமாக மென்டல் போல் பேசுகிற அண்ணாமலைக்கு சொல்கிறேன், வாயை அடக்கி மரியாதையை பேசு. விமர்சனம் பொண்ணு வேணாம் சொல்ல, மரியாதையாக பேச வேண்டும். அவமரியாதையாக பேசினால் அண்ணாமலை உனக்கு மரியாதை இருக்காது என்பதை இந்த பதிவிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.